நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவின் கொத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் இளம்பெண் ஆர்யா. இவர் முவட்டுப்புழா என்ற ஊரைச் சேர்ந்த இளைஞனிடம் அறிமுகமாகி பழகி வந்துள்ளார். பின்னர் தனியாக சந்திக்கலாம் என இருவரும் பேசி முடிவெடுத்தனர். அதன்படி அந்த பெண் கூறிய சொகுசு விடுதிக்கு இளைஞரை வரவழைத்தார். ஆசையுடன் அங்கு வந்த இளைஞருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு அந்த பெண் மேலும் 4 இளைஞர்களுடன் இருந்துள்ளார். பின்னர் இளம்பெண் ஆர்யா அந்த இளைஞனை கட்டாயப்படுத்தி நிர்வாணமாக ஆக்கியுள்ளார். அப்போது அந்த பெண்ணும் அந்த இளைஞரும் ஒன்றாக நெருக்கமாக இருப்பது போன்று புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார். இதையடுத்து புகைப்படத்தை வெளியில் கசிய விடாமல் இருக்க 3.5 லட்சம் ரூபாய் கேட்டு இளைஞரை அவர்கள் மிரட்டினார்கள். ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று கூறிய இளைஞனை அவரை கார், மொபைல் போன், ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை வாங்கிய கும்பல் அந்த இளைஞரையும் காரில் ஏற்றிக்கொண்டு இரவு முழுவதும் சாலையில் சுற்றித் திரிந்தனர். அப்போது ஏடிஎம் கார்டு மூலம் ரூபாய் 35,000 பணத்தை எடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று இளைஞன் கூறிவிட்டு காரிலிருந்து கீழே இறங்கி தன்னை காப்பாற்றுமாறு கத்தியுள்ளார். இதனை கேட்ட அந்த பகுதி மக்கள், ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த காரை சுற்றி வளைத்தனர். பின்னர் அந்த இளைஞரை மீட்ட போலீசார் பெண் உட்பட மற்றவர்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் இளம்பெண் ஆர்யாவின் கூட்டாளிகள் என்பதும், முகமது யாசின், அஸ்வின், ஆசிப், ரிஸ்வான் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.